மாப்பிள்ள பட்டி வீரம்பட்டியில இருந்து பழனி வரைக்கும் ஓடியாந்தாலும் பசி மட்டும் நம்மளை துரத்திக்கிட்டே வருதுடா. வாடா கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே சென்னைக்கு பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டு வரும்டா. இப்போவாது ஞாபகப்படுத்துறேன் மாப்பிள்ள, பசிக்குது. சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத மாப்பிள, நடந்து நடந்து போச்சு. நான் ஏதாவது சாப்பிட்டு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம். இல்ல நீங்க போயிட்டு வாங்க. ஏய் வாங்கடா. ரொம்ப நல்லா இருக்கு. ரைட்ரா நீ சார் பார்த்தானே அந்த புள்ள ஏத்தி கூட்டி வந்தியா? என்னடா பிரச்சனை? தற்கொலை முடிக்க எவ்வளவு வந்திருக்க? உள்ள சேர்ந்து வாழ முடியல மாப்பிள, உள்ள சேர்ந்து தாழ முடியல மாப்பிள, அதான் மாப்பிள இந்த முடிவு வந்தா. அது சரி மாப்பிள, பிரச்சனை வந்துச்சல்ல என்கிட்ட சொல்லணும் தோணுச்சானா உனக்கு? இந்த வெண்ண நம்மகிட்டே லவ்வே சொல்லல, மத்த விஷயத்தை சொல்ல போறியா? ஏமா அண்ணே நொன்னு சொல்ல தெரியல, இதை சொல்லணும்னு தோணல. கண்ணத்தில் என்னடா சாயோ? அது சிரிக்கு சிங்காரி செஞ்ச மாயோ. டே சட்டையெல்லாம் ஓவரா கசங்கி இருக்கு. என்ன ஆண்டவா, ஆட்டக்காரி சிரிக்கு சிங்காரி வீட்டுல ஒரு ஆட்டமா? அப்பள ரொம்ப நேரமா வலை ஓட்டு தேடிக்கிந்த மாதிரி மீன் எங்க வந்து துள்ளிக்கி இருக்கு பாத்தியா? எதுக்கு என்ன தேடுறீங்க? அதுவா நாளைக்கு பாண்டிக்கு கவிதாக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். ஓ அதுக்கு ஆண்டவனே அல்வா குடுத்தான்ல, அப்புறம் என்ன போது? விடுங்கடா, நாளைக்கு பாத்துக்கிறோம்டா. மாப்பிள நாளைக்கு எல்லா செலவு நானே பாத்துக்கிறேன். சரி ஆண்டவா, நாளைக்கு கல்யாணம் வந்துடுறேன். என்ன ஆண்டா, எல்லாம் தங்கம் போட்ட கையி இப்ப தகரம் போட்டிருக்கு. எல்லாம் சிலுக்கு சிங்காரி வீட்டுல போய் உலுக்கிட்டியா? நீ மட்டும் என்ன, சிலுக்கு சிங்காரி வீட்டுக்கு போய் கொடையும் சுருங்கிருச்சு, உங்க இடையும் சுருங்கிருச்சு. ஐயோ சரி சரி, இந்த ரகசியம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சரி, மூணாவது மனுஷன் வந்து பூந்தராத மாதிரி பாத்துக்க. அது அவங்கட போய் பேசிக்கிட்டே போக. போயா போ 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 போயா அசிஸ்டன்ட், இத சாக்கா வச்சுட்டு நீ பூந்தர போறையா? சீஸ்
ஒரே மாதிரி ஊத்துறியா இல்ல ஏமாத்துறியான பாக்குறது தாண்டா. மாப்பிள்ளைய சுப்பிரமணி, அவ்வளோ பிரச்சனையிலையும் கவிதாவுக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அது நினைக்கும் போது தாண்டா பெருமையா இருக்கு. வரதே, அவன் ஜாதிக்காரன்றனால ரொம்ப ஓவரா போய்க்கிருக்காண்டா. நானும் அதுதானே நினைச்சேன். அவன ஒரு ரூபாய் எதுக்கு ஆளு இல்ல. அந்த திமிரு என்னைக்காச்சும் மாட்டாமையா போயிருவாண்டா. ஒரே சாதிக்காரங்க, ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போச்சுன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சா நிம்மதியா வாழ நினைக்கிறீங்க. என்ன ஒண்ணு தொலைக்கிறது, வரட்டு கௌரவம் மனுஷ புத்திய விட்டு போம நினைக்கிறா மாப்பிள. அவனு சொல்றா என்னடா சொல்ற. உங்க அப்பத்தா சாவ மாட்டாளா, உங்க சீயா சாவ மாட்டானா, உங்க ஐத்த சாவ மாட்டாளா, உன் அம்மா சாவ மாட்டாளா, எடுத்த விளக்க பார்த்தா பிஞ்சு போய் அடிச்சு விடுவோம் பாத்துக்கா. அடச்சே, என்ன கருமத்தை குடிச்சிட்டு வந்தியா, கழுத மூத்தர நாத்த அடிக்குது. இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தியா பேரா, உனக்கு எவன்டா பொண்ண கட்டி குடிப்பியா? அப்பதா ரொம்ப பசிக்குது அப்பதா. எற கஞ்சி போட்டு தரேன்டா. ஏண்டா பணத்தை வாங்க நீ என்ன தேடி வருவ? அது திருப்பி வாங்க நான் உன்ன தேடி வரணுமா? வக்கனையா வாங்கி தின்னுட்டு இப்ப பொண்டாட்டி கூட என்ன உள்ள கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கியா? ஆளை விட்டு அனுப்பும் போதெல்லாம் உன் பொண்டாட்டி ஆள் இல்ல ஆள் இல்லன்னு அனுப்புற. 3 மாசம் ஆச்சு, என்னடா நினைச்சிட்டு இருக்க? வட்டியும் வரல அசலும் வரல. இதோ பார், இன்னைக்கே இப்பவே மொத்தமா எடுத்து வைக்கற. வைக்கணும் இல்ல? அங்க என்னடா பார்வை? வாங்கும் போது பல்ல இழிச்சல்ல, கொடுக்கும் போது ஐயாக்கு வலிக்குதோ? அக்கா கொஞ்ச நாள் அவருக்கு வேலையும் இல்ல, உடம்பு முடியலக்கா. என்னது, ஐயாக்கு உடம்பு நல்லா இல்லையா? நீ என்னடி பண்ற? அதான் இருக்கல்ல, போ எவன் கூடயாவது பணத்தை வாங்கிட்டு வந்து கொடு. நீ வந்து பணத்தை குடுத்து திருப்பிட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. வாடி நடே, நடே, போ நடே, போடி. ஒலிக்குதா? காசு வாங்கும் போது நல்லா இருந்துச்சுல, பணத்தை குடுத்துட்டு உன் புருஷன் கூட்டிட்டு போ. சும்மா சொல்ல கூடாது, நல்ல சைஸா தான் இருக்கிற. அவாச்சகம் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க, இவனுங்களை சும்மா விடக்கூடாது. வட்டி பண்ணு என்னாச்சு? ஏன் ஒன்னும் வட்டி பண்ண தவங்க ஏமாத்திட்டு இருக்கான், என்னாச்சு? மாமா சுப்பிரமணிய நான் அடிக்கிறான். மாமா சுப்பிரமணி என்னடா, அவன் யாருன்னு நினைச்ச? ஒரு அயோக்கியனுக்கு இன்னொரு அயோக்கியன் சப்போர்ட் பண்ணும்போது தெரியல, இவன் யாருன்னு? ஏய் மரியாதைய பேசு, இந்த வரதன் பழிச்சிட்டு உன்னை வாழவே முடியாம போடி. என்னடா
பயமுறுத்துறியா? எதுக்கு துளிஞ்சவன சுப்பிரமணி? நாடாளி ஓடி போ. ஏய் ஏய் வளசம்மா, பொம்பளையா நீ? நடு தெருவுல இப்படி நாய் மாதிரி எடுத்துட்டு வர? அது சரி, பொம்பளையா இருந்தா தானே இன்னொரு பொம்பளையோட வழி வருத்தம் தெரியும். வாடா வா. இவளுக்காவது இந்த நிலைமை, உன் ஆத்தா வாங்கின கடனுக்கு அவளை மொட்டை அடிச்சுதான் இழுத்துட்டு போவேன். ஏய், இன்னொரு முறை என் ஆத்தாவை பத்தி தப்பா பேசுன நாக்கு எழுத்து வச்சு அறுத்து விடுவோம். பாத்துக்க, என் ஆத்தாவை பத்தி தப்பா பேச உனக்கென யோக்கியதை இருக்கு. ஒரு ரவுடித்தனத்தை எல்லாம் உன்னோட வச்சுக்க. என் ஆத்தா கிட்ட காட்டினேன்னு வையி, வெட்டி விடுவோம். ஓட்டு உன் பணம் சேர வேண்டிய நேரத்துல வந்து சேரு. ஏண்டி இந்த காலி பயலோட சேர்ந்துதான் ஊரை சுத்திட்டு இருக்கியா? வீட்டுக்கு வா. உனக்கு உடனே ஒரு கால் கட்டு போட்டாதான் நீ அடங்குவ. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாத. நான் வந்துட்டு இருக்கும் போது இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன வரதா, இந்த வெட்டி பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? உன்னோட மச்சான அடிச்சு துரத்தும் போது அதை பார்த்துட்டு நான் ஓடி வந்தேன். இவங்களை எப்படியோ சும்மா விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. போலீஸ்ல சொல்லி நாலு சாத்து சாத்துனாதான் சரிப்பட்டு வரும். ஐயா மன்னிச்சிருங்கய்யா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஊர் வம்புக்கு போகாத போகாதன்னு? ஏண்டா இப்படி என்ன தலைக்குனிய வைக்கிறாட்டாமையா? உங்க சாமானத்தை மறந்து வச்சுட்டீங்க. சிங்காரி வீட்லயா? சரி கணக்கு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்க சாமானத்தை வச்சுட்டு வராதீங்க வச்சுட்டு வராதீங்கன்னு. இப்ப பாருங்க கருத்து போச்சு. எதடா வண்டதா? இந்தாங்க. ஆமா கணக்கு, நீ எதுக்கு அங்க போன? ஐயா உங்க கணக்கு பையில பாக்கத்தா? ஐயா ஏண்டா கணக்கு, நீ எனக்கே கணக்கு பணம் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? ஐயா பண்டமா ராஸ்கல், எல்லாம் வச்சுக்கிறோம். ஐயா இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியாது. ஐயா கணக்கு, ஐயா கணக்கு. என்னாச்சு பாப்போம். தம்பி தம்பி, ஏப்பா தம்பி, எந்திரிப்பா எந்திரிப்பா எந்திரி. என்னப்பா ஆச்சு? ரெண்டால சாப்பிடலன்னு. என்னப்பா இப்படி சொல்ற? ஏன் அப்பனாத்தா இங்க? எனக்கு அப்பனாத்தா கிடையாதுண்ணே, எல்லாமே என் தாத்தா தானே. அவர் செத்து ஒரு வாரம் ஆச்சுண்ணே. அவர் போனதுக்கு அப்புறம் கையில காசே இல்லைண்ணே. சரி தம்பி, அப்பனாத்தா இல்லைன்ற, தாத்தாவும் இல்லைன்ற, இம்புடு செம்பட்டையாடு வச்சிருக்கே கசாப்பு கடைக்கானுக்கு வித்து காசு பண்ணிக்க வேண்டியது. தப்புனே, ரொம்ப தப்புனே. என்னதான் இருந்தாலும் இதுங்க என் கூட அண்ணன் தம்பி மாதிரி பழகிடுச்சுண்ணே. இதை போய் எப்படிண்ணே கசாப்பு கடைக்கு காவு கொடுக்கறது? பாவம்ண்ணே, குறியாலங்காட்டில் பட்டி அடிப்போம்ண்ணே, அது போடுற புழைக்கில தானே எங்கள் பொழப்பே நடக்குது. ரெண்டு நாளாக அதுக்கும் வழி இல்லைண்ணே. அதானே மயக்கம் தட்டி கீழே விழுந்துட்டேன். அண்ணே நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே, அது வாயிலா ஜீவன், அது என்னென்ன பண்ணும், அதனால தான் நம்ம மேய்ச்சிட்டு வந்தேன். கிருஷ்ணவேணி அந்த சாப்பாட்டை கொடுங்க. அதை எடுத்து போட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு சாப்பிடுப்பா. நான் உன் ஆட்டை நல்லா பார்த்துக்கிறேன், நீ சாப்பிடு. சரிண்ணே சாப்பிடு சாப்பிடு.
என்னாச்சு உள்ள? யார் நீ? ஏன் உள்ள இப்படி ஓடியாரு? உன்னை யாராவது துரத்துட்டு வந்தாங்களா? யாரு சொல்லுல? ஏய் மாப்ள, என்னடா இது? யார் அந்த பிள்ள? தெரியல மாப்ள, நானும் அப்பள இருந்து அதுதான் கேட்டிருக்கேன். என்ன எதுன்னு கேட்டா திருதுன்னு முழிக்கலாம் மாப்ள. இந்த பாரு பிள்ள, நீ நினைக்கிற மாதிரி நாங்க கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே? என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. மூணு ரவுடி பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. என்னை எப்படியோ வச்சு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற வேட்டுக்காரன் புதர்ல சேர்த்துருங்க. நான் உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏமா, எங்க பிரச்சனையே எங்களால சமாளிக்க முடியல. நீ வேற, நாங்களே ஊரை விட்டு ஓடி வந்திருக்கோம். நாங்களே என்ன பண்ண போறோம் தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். இந்த பாருமா, நாங்களே பல பிரச்சனையில இருக்கோம். எங்களை தொந்தரவு பண்ணாம போயிரு. இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எந்த வேலை வெட்டிக்கும் போகாத வெட்டி பயலுக. நாங்க பல பஞ்சாயத்துகளை சந்திச்சுட்டு சென்னைக்கு போலாம்னு இருக்கோம். இந்த நேரத்துல நீ வேற லந்தா. ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எங்க அப்பா பெரிய மிராஸ்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு பணம் வாங்கி தரேன். டேய், அந்த புள்ள சொல்ற மாதிரியே செய்வோம்டா. நம்மள நம்பி கூப்பிடுதுல. என்னதான் இருந்தாலும் இந்நேரத்துல ஒரு பொட்ட புள்ளைய தனியா அனுப்புறது ரொம்ப தப்புடா. வாங்கடா போ. வாங்க. ஐயா ஐயா, என்ன இந்த நேரம்? அவசரப்படாதீங்க ஐயா. டேய், அத ஊரே சிரிக்குதுலடா. ஐயோ, அவ நம்ம புள்ளைங்க வேணாங்க. ஒத்த பொண்ணு ஒத்த பொண்ணுன்னு பாசத்து கூட வளர்த்தல, பண்ணிருக்கிற காலத்து பார்த்தல. டேய் போடா. ஐயா 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 ஐயா, வேணாங்க. ஐயா 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 ஐயா, வேணா ஐயா, சொல்லாம இருங்க ஐயா 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 ஐயா. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண கூட்டு போனது இல்லாம தைரியமா என் முன்னாடி நிற்பீங்க? யாரா நீங்க? அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. என்ன காப்பாத்தினவங்க ஏங்க? அவ சொல்றத கேளுங்க, வேணாங்க. ஏ மானத்தை வாங்கிட்டு காப்பாத்துறேன் கீப்பாத்துறேன்னு நாடகம் ஆடுற நீ ஓடி போயிட்டுதான் ஊரே சொல்லுது. நீ என் மகள் இல்ல, நான் ஒன்ற அப்பனும் இல்ல. ஊர்ல நாலு பேருக்கு பஞ்சாயத்து பண்றவன் இப்படி அவரு வயசு பண்ண வரட்டுவா? அந்த வயசுல நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் எப்பயோ உன்னை ஒதுக்கி வச்சிருப்பேன். என்னமோ சொல்ற, புள்ள இல்லையா புள்ள. நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போவோம். மாப்ள, என்னடா இது? கல்லுடா. டேய், உனாவது இருக்கானு பாருங்கடா. ஒரு காக்கா குருவி கூட காணாமே. சரி. மாப்ள, என் வாழ்க்கையிலே முதல் தர தினங்களுக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா? பெரிய சாதனை பண்ணிவிட்டா, எடுத்து குடுப்பியா? இந்த ஊர்ல ஒரு புள்ளைய பார்த்து கல்யாணம் செட்டில் ஆகணும் மாப்பிள. இன்னைக்கு தாண்டா கல்யாணம் சொல்றது. ஐயோ, என் பொழப்பு போச்சே. என்னையா பொழப்பு? திருடுத்தனம் பண்றது ஒரு பொழப்பா? என்ன பண்ணிவிட்ட? நல்லதான குடிச்சுட்ட தம்பி. இதை நானா செய்யல, நான் கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுல வேலை வருமானத்தை வச்சுதான் என் வயிற்று. என்ன குடிச்சுக்க? என்னையா பேசல? இல்லையா ஒண்ணு பொலி போட்டுருவோம் பாது. ராஜ போதையா இருக்கடா.
திருடி தின ருசியா இருக்கும்பாங்க. திருடி எல்லாம் குடிச்சிருக்க அப்புறம் ராஜாவாதி எல்லாமே வேற அப்புறம் இருக்கு. என்ன உங்க சொல்ற கரெக்ட் மாப்பிள்ள, நீ சொன்ன சரியா கரெக்ட். மாப்பிள்ள அவரு லாரி வர மாதிரி. ஏய் அத வரணும் பண்றா இவன் தாடா. ஏய் வா வா. ஏய் ஆர்ற. ஏய் உங்கள தான் தேடிட்டு இருந்தேன். முடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டா நீங்க தான் அந்த மதுரைக்காரங்களா? நீங்க கூத்தடிக்க என் மாமன் பொண்ணு தான் கிடைச்சாளா? ஏண்டா ஏதோ மகாவை காப்பாத்தனை அது இதுன்னு சொல்லிட்டு ஊர சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கீங்களா? சரி அப்படியே காப்பாத்தின்னு வைய என்ன பண்ணிருக்கணும்? வந்தமா விட்டமா ஏதோ குடுக்கறத வாங்கிட்டு பொத்திட்டு போயிட்டே இருந்திருக்கணும். கலவாணி பசங்களா நீங்களா ஜாலியா ஊர சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கீங்களா? அத கிளவி இங்க தங்க சொல்லிச்சோ என்ன? புரியுதா? இனிமே நாங்க எவனையும் பார்க்க கூடாது. கிளம்பா. ஏய் எல்லாம் வெட்டி பசங்க நினைச்சியா? நீங்களா யா ஊருக்குள்ள வந்து ஏங்கிட்டே திரும்பா பேசுறியா? உங்கள சும்மா விடக்கூடாதுரா. எங்க எங்க சுப்பிரமணி எழுந்திருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அவள? இல்ல தனியா பேசணும். இன்னத்துக்கு என்ன தவள பேச போற? போய் படு. வெளியில போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் வாங்க. சரி சரி போ. எனக்கு தூக்கம் வரல. நானும் எவ்ளோ நேரம் தான் பரண்டு பரண்டு படுக்கிறது. மனசுல ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அத அதை எனக்கு சொல்லவும் தெரியல, மறைக்கவும் தெரியல. ஏதோ உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணுது, ஆனா பேச தெரியல. இப்போ பேச தெரியாம தான் பேசி பேசி என்ன கொண்டுகிட்டு இருக்கியா தூங்குற நேரத்துல? இல்ல இது வரைக்கும் கஷ்டம்னா கவலைனா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டேன். வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்ல. ஆனா இந்த ரெண்டு நாள்ல புதுசா ஒரு வலிய அனுபவிக்கிறேன். இதோ எனக்கு தான் மாமா அடிச்சது வலிக்குதே, போய் தூங்குவியா? ஐயோ உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாயிரும். இதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், போய் தூங்கு. ஐயா பெரிய ஒன்ற வெளியே வாங்க. அன்னைக்கு ஒத்த வார்த்தை சொல்லி அந்த புள்ளைய விரட்டி அடிச்சீங்கல்ல, என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஒத்த வார்த்தை சொல்லி பெத்த புள்ளைய சந்தேகப்பட்டீங்களா? சொல்லுங்களே ஏன் உள்ள தயங்குற? உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதுமா? உன் ஃப்ரெண்ட் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாம், என்ன நடந்துச்சுனே அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்கய்யா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு லெட்டர் எழுதி கொடுத்து மகாவை கல்யாண மண்டபத்துக்கு வர சொன்னது நான் தான். நான் ஒருத்தனை காதலிச்சேன். கொஞ்ச நாள்ல அவன் தப்பானவன்னு தெரிஞ்சதும் அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன். அவன் எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். மண்டபத்துக்கு வந்த மகா கிட்ட அவனோட போட்டோவை காட்டி அவனை பத்தி சொன்னேன். அதை கேட்டுட்டு மகா மண்டபத்துக்கு வெளியில இருந்த அவனை கண்டிக்க போனான். மகாவை அவன் கடத்தினது இப்ப மகா சொல்லிதான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் இவங்கதான் மகாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க.
நாங்க வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க தாயா. ஆனா எங்க மனசு இருக்கே நீங்க போட்டுக்கிற சட்ட மாதிரி பெத்தவளைய சந்தேகப்படுறது பெத்த ஆத்தால சந்தேகப்படுற மாதிரி. பிள்ளையாருக்கு எதுக்கு தண்ணி எடுத்து ஊத்துறீங்க? கல்யாணம் ஆகாத வயசு பசங்க விநாயகருக்கு தண்ணி ஊத்துனா சீக்கிரமா கல்யாணம் நடக்குமா? அப்போ நாங்களும் விநாயகருக்கு தண்ணி ஊத்தலாமா? ஐயோ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சரி ஊத்துங்க. ஏய் குருவா குடிடா எனக்கு. ஏய் குருவா பாக்குறீங்க. டேய் புடுங்கடா. டேய் புடுங்கடா. அந்த பிள்ளை என்கிட்ட கொடுத்து போறியா? பெத்த ஆளு இருக்குல்ல. டேய் குருவா டேய் ஆளுடா. இன்ன கல்யாணம் ஆகலல. டேய் புடுங்கடா போடா போடா. அடே அறுவேட்ட முட்டா பயலுகளா, அங்கிட்டு அம்பிட்டு கூட இருக்க அது ஆளுக்கு ஒண்ணு எடுத்து ஊத்தாம இதுக்கேடா இம்பிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க? வேற மயக்கம் போட்டு விடுந்துருச்சியா குழந்தை? எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி விடுங்கய்யா. டேய் இறக்குன கல்ல நீ மோளம் விட்டு தின்னுபுட்டு இப்போ மோளம் நீ நாரா நடிக்கிறானா? குடிச்ச கல்லுக்கும் உடச்ச பானைக்கும் நீ நாளத பணத்தை கேட்டு உன் பொண்ணு சத்தா என்ன உழைச்ச என்ன போல நகர்றா. நீங்களா என் பிள்ளை காப்பாத்துங்களே, யாராச்சும் என் பிள்ளைய காப்பாத்துங்க. பிள்ளைக்கு என்னாச்சு? முதல்ல பிள்ளைய கொண்டாயா ஹாஸ்பிட்டல் கொண்டா. வண்டி வருதான பாருங்க. எப்படியாவது காப்பாத்திருக்கப்பா. ஐயா போறோம் இல்ல ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுருங்க சீக்கிரம் சீக்கிரத்தை. சுப்ரமணி சரி போல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? பேசு. இல்ல கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம பசங்க தானே. இல்ல வெளியில போய் பேசலாம் வா. அது என் ஃப்ரெண்ட் ஒன்னு சொன்னா. என்னன்னு சொன்னா? உன்ன போல ஒருத்த கடைசி வரைக்கும் என் கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா. என்னன்னு தெரியலப்பா. பள்ளியில பிரச்சனை அப்ப வீட்டுக்கு வானே வந்த, அப்ப வீட்டுல பிரச்சனை பாட்டி வீட்டுக்கு வானே வந்த, பின்னும் கடைசி வரை கூட வந்த. இனிமே நீ என் கூட இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏய் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. ஆனா உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்ச அதுவே போதும். ஏய் இதெல்லாம் பேசறதுக்கு நல்லா இருக்குமா, ஆனா வாழ்க்கை கொத்து வராது. இத பாரு, நீ கூப்பிட்டு ஓடியாருக்கு என்ன செம்மறியாடு நினைச்சியா? உன்ன மாதிரி அழகான பணக்கார பொண்ணுகளா திரும்பி திரும்பி பாப்பீங்க. அதே நாங்க திரும்பி பார்த்தோன்னு வையே திருப்பிட்டு போயிருவீங்க. என்ன மாதிரி ஒண்ணும் இல்லாதீங்க. உன்ன மாற பொண்ணுக்கெல்லாம் ஆசைப்படுறது ரொம்ப தப்புமா. அட போமா. ஏண்டி ஊர் சுத்தணும்னு ஆசைப்பட்டா இந்த மாமங்கிட்ட சொல்லிருக்கணும். கட்டிக்கு போறவன விட்டுட்டு கண்டவனோட ஊர் சுத்திட்டு இருக்கியா? அடி உயிரத்தை பொட்ட பிள்ளை காட்டுற உயிரத்தை ஏங்கிட்ட காட்டுற? பழனிசாமி
ஏப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பிடிக்கலைனா விட்டுற வேண்டியதுதானப்பா. எப்படி விடுறது? அந்த பொண்ணு எனக்குன்னு பிறந்தவ, எந்த வாய வச்சுக்கிட்டு இருந்தாலு என் பொண்ணு உனக்குதான் உனக்குதான்னு சொன்னாரு. டேய் அறிவு கட்ட பழனிசாமி, யார பாத்துறா இந்தாளுன்ற? அவன் போட்டிருக்கிற செருப்புல ஒட்டி இருக்க மண்ணுக்கு சமனே. டேய் இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அன்னைக்கு அவனுங்களை முடிச்சிருக்கணும். நம்ம போடாம விட்டல அன்னைக்கு அசந்த நேரத்துல அடிச்சீங்கல்ல, இப்ப பாத்தீங்கல்ல? ஐய் மாப்ள, என்ன மதுரகாரினா வாயில விரல வச்சிருப்பாங்கன்னு நினைச்சியா? ஏய் தேவைப்பட்டா கடப்பறை விட்டு ஆட்டும் பாக்குறியா? அத்த எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? உன் பொண்ணு மட்டும் எனக்கு இல்லன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்தையே வேறு எடுத்துருவேன். நிறுத்துறா, ஏதோ மாப்பிள்ளைங்கிற மறுவாதையில தான் பொறுமையா இருந்தேன். என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான், ஆனா ஊருக்குள்ள உடம்பத்தையும் அந்த விஷயங்கள் இருக்கு. உனக்கு என் பொண்ணை கொடுத்து என் மக வாழ்க்கைய பாழாக்க விரும்பல. இப்பவே என் பொண்ணு ஓடி போனவண்ணு இந்த ஊருக்காரங்க தப்பு தப்பா பேசுறாங்க, என் காது படவே. ஆனா இந்த தம்பி மதுரையில இருந்து வந்து என் பொண்ணு தப்பா பேசினதுக்காக உன்னை அடிச்சிருக்கான். இவன் குலம் கோத்திரம் சாதின்னு எதுவுமே தெரியல, என் பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கான். இப்ப சொல்றேன், என் பொண்ணுக்கும் இந்த தம்பிக்கும் நாளைக்கே என் வீட்டுல நிச்சயதார்த்தம் நடத்தி வைக்க போறேன். மாமா மச்சான் பங்காளி எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேருங்க. மாமா அது அப்பவே அறுந்து போச்சுடா. மச்சான் நீங்க நிச்சயம் அது இதுன்னு சொல்லி போட்டீங்க, பொண்ணையும் பையனையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? ஓ சம்மதத்தை அப்பா கிட்ட சொல்லுமா? என் அப்பா விருப்பந்தான். ஏப்பா தம்பி உன்ற சம்மதத்தை சொல்லப்பா. டேய் மாப்ள சொல்றா சொல்றா டேய் சொல்ல சொல்றா சொல்றா டேய் ஆனந்த பாப்போம்டா. எனக்கும் சம்மதம் தாங்க. ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லியாச்சு, நாளைக்கு பெரிய வீட்டுல நிச்சயம், எல்லாரும் வந்துருங்கப்பா. மனசே சரியில்லடா, எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி அதோட வாழ்க்கையை கெடுக்கிறமோன்னு மனசு பத ஒதுக்குது மாப்பிள. ஆமா இவரு அரிச்சந்திரனுக்கு அண்ணே, இப்படியே நீயே நீதி நியாயம்னு பேசிக்கே திரி, காலம் பூரா மொட்டை வேலை தாண்டி திரினே. ஏதோ இந்த மாதிரி வாழ்க்கை அமைதியு சந்தோஷப்படுவியா? அதை விட்டு விட்டு நீ வேலைக்கு போய் கஞ்சி ஊத்தினாதான் அந்த புள்ள கஞ்சி குடிக்குமோ? மாப்பிள ஊருக்குள்ள ஒரு பய பொண்ணு கொடுக்க மாட்டான், தங்கத்தட்டுல சாப்பிடறத விட்டு விட்டு மஞ்சடிக்கு ஆசைப்பட்டுக்கிறியாடா. அது சரிடா, ஆத்தா என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையாடா. நான் இல்லாம பச்சை தண்ணி கூட வாயில் வைக்காதடா, என் நினைப்பாவே கடந்து சாகுமுடா. அது இல்லாம எப்படா இந்த நிச்சயதார்த்தம்? ஆத்தாட்ட எப்படியும் சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. ஆத்தா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படும்டா. டேய் மகாலட்சுமி வர மாதிரி தெரியுதுடா. முக்கியமான விஷயமா இருக்கும், என்னன்னு கேளு மாப்ள. இது கூட வட புரியல, மகா முஞ்சில வகத்தை பார்த்தா தெரியல. போய் பேசுற, போய் பேசுற, போடா. போய் பேசுற மாப்ள, போய் பேசுறான்ற, போடா போடா. என்ன சொல்ற?
நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லிருந்தா நான் அப்பவே செத்து போயிருப்பேன். நான் லூசுமார பேசுறேன். நேத்துக்கு வந்து எவனோ ஒருத்தனுக்காக பெத்த அப்பனாத்துல விட்டு போறன்ற ஒத்த புள்ள நீ உன் மேல உசுரிய வச்சிருக்காங்க தெரியுமா? அதை விட்டு விட்டு சுப்பிரமணி, என் மாமனை கல்யாணம் பண்ணி தினம் தினம் சாகுறத விட என் மனசுக்கு பிடிச்சவன நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாகலாம்ல. எப்படி உள்ள எந்த வேலை வெட்டிக்கும் போது ஊதாரினா என்ன நம்பி எப்படி நீ கழுத்து நீட்டணும்னு நினைக்கிற? உன் மனச தவிர வேற எதையும் நான் எதிர்பார்க்கலையே. அது சரி, இருந்தாலும் ஊர் என்ன சொல்லு? டேய், ஊரை பத்தி உனக்கு என்னடா கவலை? நீ கவலைப்பட வேண்டியது என்ன பத்தி தான். ஏய், என்ன வாடா போடன்ற? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். ஏய், நான் யாருன்னு தெரியும்ல? மதுரக்கார. நீங்க பாசக்கார பசங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அம்பரதரம் விஷ்ணும் சசிபர்ணம் சதத்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. சுபவருடம் சுக்லபட்சம் சதித்தி திதியும் சித்தி யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் வேட்டைக்காரன் புதூர் தங்கராஜ் கவுண்டர் மகள் திருநிறைச்செல்வி மகாலட்சுமிக்கும் பட்டிவீரன்பட்டி குமாரசாமி அம்சவேணி மகன் சுப்பிரமணிக்கும் இன்று பெரியவர்களால் சபையோர்கள் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்னயா போலீஸ்க்கே புத்தி சொல்றியா? யாரு மேல கைய வைக்கிற? எங்க ஐயா யாரு தெரியும்ல? அவர் யாரா இருந்தா எனக்கு என்னயா? பட்டிவீரன் பட்டியில கிருஷ்ணவேணிங்கிற ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஓடி வந்த ஒரு அயோக்கிய பையனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணையும் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களை சொல்லணும்யா? இடமா பார்த்து மாமியார் விட்டு செட் ஆயிலாம் பாக்குறியா? என்ன பழனிசாமி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசுன்னு சொன்ன. நீ வந்திருக்கிறது பார்த்தா ஏதோ பெரிய பிளானே இருக்கும் போல. ஆமா வரதா, இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஆளுகளை பிளான் பண்ணி போடுறதுல நீ பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன். அந்த சுப்பிரமணிய போடுத்தல் அதானே, இதானே உன் பிளானு? கிட்டா உன் மாமன் பண்ண கல்யாணம் பண்ணி அவன் மொத்த சொத்துக்கு வாரிசு ஆயிடுவான், சரியா? யோ, என்ன விட பெரிய கில்லாடியா இருக்க? எப்படியா? எப்ப நீ என்ன முதல் முதலா பார்க்க வந்தையோ அப்பவே உன் ஜாதகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யோ, பயங்கரமான ஆளியா, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சிட்ட, நீ எதிர்பார்க்கறதோட அதிகமாவே தரையா. அந்த சுப்பிரமணியம் மட்டும் இல்ல, அவன் கூட்டாளியும் சேர்த்து செஞ்சுட்டு சேதி சொல்றேன். ஆனா நீ கொடுக்கற பணத்துக்காக இல்ல, இது என் பிரச்சனை, என் ஊரு, நான் பாத்துக்கிறேன். சரக்கு அடிக்கணும், கையில காசு இருந்தா குடுறா. மாப்பிள, என்கிட்ட 5 விசா இல்லடா. என்னடா வெறும்பாயிட்ட வச்சுட்டு இருக்கேன். டே மாப்பிள, கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கோம், அங்க பாரு பிரியாணியே சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஆடு தலையை கொடுக்க வந்துட்டு இருக்கு மாப்பிள. எங்கெல்லாம் தேடுறது? வீட்டுல வயிறாங்க தெரியுமா? ஆண்டவா, எங்களை ஏண்டா தேடுற? இருக்கிற மோதிரத்தை எல்லாம் பிடிங்கிட்டீங்க, ஆத்த வயிறாங்க தெரியுமா? சரக்கடிக்கு போமா? சும்மா இருறா. இவையாடா இங்க வரா? பேச்சி, சுப்பிரமணிய கொஞ்சம் தனியா கூப்பிடு. சரி, இரு கூட்டிட்டு வரேன். சுப்பிரமணி, உன்னை கிருஷ்ணவேணி கூப்பிடுறா. ஏன், என்னவா? அத அவகிட்டே கேட்டுக்கோ. சரி, வரேன் போ. பேச்சி. என்ன? உன் கூட நான் வரட்டுமா? வழக்கமா பிஞ்சிரும் மூஞ்சிய ஆளையும் பாரு. இருங்கடா, நான் அந்த புள்ளோட பேசிட்டு வந்துறேன். டேய், பேச்சி எனக்கு உசார் பண்ணி குடுறா. கொஞ்சம் இருடி, வர. சரிடி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரியா பிள்ள சொல்லிவிட்டேன்.
இதோ பாரு சுப்பிரமணி, உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீ தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நெருங்கி நெருங்கி வரும்போது நீ விலகி விலகி போற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுப்பிரமணி. என் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாண்டா நினைச்சிட்டு இருக்கேன். என் அம்மா என்னை வேறொருத்தனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கையே வேறொருத்தன் கூட போய் அழிக்க விரும்பல. ஒரு பொண்ணா வெக்கத்தை விட்டு கேக்குற. என்ன ஏத்துக்க சுப்பிரமணி. அப்படி இப்படி பேசி சுப்பிரமணி மனசை காலச்சுப்பலான்னு நினைக்கிறேன். நீ வசதியா வாழ்ந்த பொண்ணு, என்ன மாற வழியெல்லாம் அதுக்கு வாக்கப்பட்டு பக்கத்தை போயிடாது போல. அலையிறது ஆம்பளையா இருந்தா அது பெருமை, அதே பொம்பளையெல்லாம் வச்சுக்க அதுக்கு பேரே வேறதான். போய் வார்த்தா சொல்ற மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டு வாழ்ற வழிய பாரு. போ சுப்பிரமணி. கஞ்சிக்கு வெளியில என்ன கட்டிக்கிட்டு காலமுறை கஷ்டப்படணும்னு வந்துட்டா மாப்பிள. ஊருக்குள்ள நம்ம உருப்படியான காரியம் ஒண்ணு பண்ணிருக்கோம்னா அது கவிதாவுக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதானே. டேய் மாப்பிள, முருகனுக்கு களை செலவிக்கும் இல்ல, என்னவோ பெருசா பேசுற. அதுக்கு முன்னாடி சரவணனுக்கு மஞ்சுக்கு பண்ணி வைக்கல. டேய், அவன் போதை எப்படிதானே கரெக்டா சொல்லிருப்பான். கடை திறக்க நேரம் மாமல அதான். டேய், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கருத்துமா வீட்டு கோழியே அவன் மாவன் மாதிரியே கட்டையா இருக்கு. முதல்ல அதை பார்ப்போம். சுப்பிரமணி, 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 ஏய் மாப்பிள. என்னடா, நம்ம பாண்டியையும் கவிதாவையும் விஷத்தை கொடுத்து சாவடிச்சிட்டாங்கடா. என்னடா வச்சிருக்கீங்க? ரெண்டு பொண்ணத்தையும் பஞ்சாயத்து முன்னாடி கடத்தி வச்சிருக்கானுங்கடா. அதை நான் பார்த்துட்டு ஓடி வரேன். வாங்கடா. டேய் வாடா மாப்பிள, போடா. டேய் வாங்கடா. டேய் வாடா. ஆளுக்காலி இப்படி பண்ணிட்டீங்களா? மறதி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், நானே அவன் கைகளை உடைக்கிறேன். ஏ மொக்க, இந்த வீரமெல்லாம் வாயில இருக்க கூடாது, இங்க இருக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தனியா பண்றீங்க. வாங்கடா எல்லாரும் சேர்ந்தே போய் அந்த நாய் கைய கால உடைப்போம்டா. அதனடா கைய கால உடைக்கிறது, ஆளையே போறோம்டா. என்னடா பாக்குறீங்க, முத முதன் கத்தி எடுக்கிறோம் பயமா இருக்கா? நீங்க எவனும் தேவையில்ல, நான் ஒருத்தனே அவனை இப்ப போய் போடுறேன்டா. இல்லடா, எங்களை பிரிச்சு பாக்குறியா? உன்னை விட்டு நாங்க என்னைக்கு தனியா இருந்திருக்கா? வாமாப்ளா, சேர்ந்தே செய்வோம்டா. இப்ப எங்கடா இருப்பான் அண்ணா? சரி, நான் வைக்கிறேன். பத்து நிமிஷத்துல அம்மணி ரெடி ஆயிடும். எப்படி யாருமே இல்லாம குலதெய்வம் கோயில போய் கல்யாணம் பண்ணுவீங்க? வெட்டா சுப்பிரமணி மாதிரி இன்னொருத்த வருவான். ஏன்னா அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு வந்தான்றத
ரெண்டே நாள்ல அவன் ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டீங்க. எப்படின்னு அதுக்கு என்ன இப்போ சின்னம்மா மேல அம்புட்டு பாசமா? போடா முட்டாள், இந்த பழனிச்சாமி நினைச்சா மகா மாதிரி ஆயிரம் பொண்ணை வளைச்சு போட முடியும். சொத்துடா அவ பேர்ல இருக்கிற பல கோடி ரூபா சொத்து. தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அத்தனையும் என் பேர்ல. ஓ, நீ அப்படி வரியா? சூப்பர்ண சூப்பர்ண. எடுறா கையா, என் தோல் மேலேயே கை வைக்கிறியா? உன்ன மாதிரி வேலைக்காரன் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க. வேடாடா மகனே, நீ நீ வேலைக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்தங்களை இழந்துடாத. பாவண்டா, அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்துடாத. என் வழியில் வந்த என் அப்பாட்டு கூட பார்க்க மாட்டேன், உசுறு எடுத்துருவேன். ஆமாடா, ஊருக்குள்ள நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த, எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருந்தேன். பெத்த அப்ப உசுறையே நீ எடுக்கிறேங்கிற, எடுத்துக்க. ஆனா ஆனா அதையும் பொறுத்துக்கிறேன். அத புள்ளைய விட்டுறா. இத்தனை மாட்டேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீயும் வாழ மாட்டேன், அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டேன். அப்புறம் எதுக்கடா அந்த உசுறு? உசுறு கொடுத்த நானே இப்ப உசுற எடுக்கிறேன்டா. என்னங்க மச்சான் இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டீங்க? கூட்ட கழிக்கிற கழுகு மச்சான். இவன உசுரோட விட்டோம்னா நம்ம குலத்தைய அழிச்சிருவாருங்க. அவன் பண்ண தப்புக்கு நீ குற்றவாளி ஆயிட்டியே. நீங்க கண் கலங்குனா என் மனசு தாங்காது. போட்டிருக்கிற துண்டுலையும் கட்டி இருக்கிற வேட்டியிலையும் நான் அவ்வளவு சீக்கிரம் உங்களை கரப்படியை விடமாட்டேன் மச்சான். என் பொண்ணு கதி. அவ என் பொண்ணு, எங்க போனாலும் அவ பழிச்சுப்பா. ஏமா, டீ சாப்பிடறியா? இல்ல வேணாம். மாப்ள, ஒரு பச்சவன சிக்கிருச்சு, வேட்டைக்கார புது சவாரிக்கு வந்தார். வயிட்டான பார்ட்டி போல இருக்கு. என்ன பண்ற? வழக்கமா நம்ம சந்திப்போம்ல, சரக்கு வாங்கிட்டு வந்துரு. மறந்துட்டு போகிற மாப்பிள, யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க மாப்பிள, அங்கே வச்சு முடிச்சிடலாம். சரியா? கிருஷ்ணமணி, அயோக்கியம் பேசினத ஒருவேளை நீ சுயநினைவுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சா உன்னை என்னை அவன் சும்மா விட மாட்டான். உயிரோட கொன்னுடுவான், நீ தப்பிச்சு போ. என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என் ஆத்தா சரியா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அந்த பாவி பண்ண தப்புக்கு இப்ப சுப்பிரமணி மேல பழி. அது நினைச்சாதான் வயிறு பத்திட்டு எரியுது. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நீ தப்பிச்சாதான் சுப்பிரமணிக்கு ஒரு விடுவு காலம் பறக்கும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. கிருஷ்ணமணி, போலீஸ்காரங்க என்னென்னமோ சொல்றானே, சொல்லு கிருஷ்ணவேணி.
ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன சொல்ல தெரியல. அன்னைக்கு கழுத்துல ஒரு தாலி கட்டியிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. ஓ கையால என் கழுத்துல தாலி ஏறணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. ஓ கைய பிடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எல்லா தெய்வமும் என்னை கைவிட்டுடுச்சு. அந்த படுபாவி பரத என்ன கெடுத்த வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன் சுப்பிரமணி. அவனுங்களை எப்படி விடுறதுனால ஓவரா போயிட்டு இருக்கானுங்க. நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானே அவன் கதையை முடிச்சுட்டு வரேன். எப்பவுமே அவசரம் தான் உனக்கு. பயிர் அறுவடை பண்றதுல உள்ளூர்காரனை விட வெளியூர்காரன் தான் சேதாரம் எல்லாம் கச்சிதமா இருப்பான். ஏற்கனவே அவனுங்களை போடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். என்ன மாமா சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கதை முடிய போகுது மாப்பிள்ள. மாப்பிள்ள அவளை படி. அண்ணே அவளை விடாதீங்க. என்னடி ஐர மீன் மாதிரி துள்ற? இந்த வரதம் கட்ட மாட்டின எந்த மீனும் அவன் கை நழுவி போனது. இப்பெல்லாம் உங்க அம்மா என் கண்ணு காஞ்சு போன கருவாடு மாதிரி தெரியறா. இந்த மாதிரி துள்ற மீன் அள்ளி சாப்பிடலாண்டி இந்த வரதனுக்கு ஒரு கிக்கே. வாடி வாடி, எவனும் வரமாட்டான். வாடி, நீ எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் வெங்கடரா கூட முடியாது. வாடி, சும்மா கட்டாது. நம்ம பொண்ணுது மாதிரி இருக்கே கிருஷ்ணவேணி தான். Yeah.
கிருஷ்ணவேணி, என்னாச்சு நீ, என்னாச்சு? அடி பாவி, உருகி உருகி அவன் பின்னாடியே சுத்தினியே, நான் அப்பவே வேணாம்னு பாவி இப்படி மோசம் பண்ணிட்டானே. நட்புக்காக உசுறு எடுக்கிற சரித்திரத்தை தான் இந்த மதுரை பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நட்புக்காக உசுறு கொடுக்கிற சரித்திரத்தை எங்க மூலமா பார்க்கட்டும்? அந்த சரித்திரமே நான் தான்டா. சாவடா. சுப்பிரமணி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த வரதனை பகிச்சுக்கிட்டா வாழ மாட்ட வாழ மாட்டேன்னு பல முறை சொன்ன, கேட்டியாடா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? இருபத்தோர ஒரு பொட்டச்சிக்காக மூணு பேரையும் கொண்டுட்டு அதை பார்த்தவன் காதலையும் கொண்டுட்டான்னு இந்த ஊர் உலகம் பேசிட்டோம். செஞ்சதெல்லாம் நான் இப்ப பழி உண்மையில. இவனை தூக்கி ஊருக்கு வழி வீசுறா. சரிங்க. என்ன வளசம்மா இந்த நேரத்துல? டேய் துரை, அவன் வசமா மாட்டிக்கிட்டான், இனி அவன் தப்பிக்கவே முடியாது. என்னண்ணா சொல்றீங்க? டேய் வளசம்மா, உன்னை கெடுத்தே நான் தான். இப்ப பழி அந்த சுப்பிரமணி மேல. ஆஹ்,
அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியடா பாவி. அப்பாவா இருப்பேன்னு தானடா நினைச்சேன், இப்படி ஆபத்தா மாறிட்டியடா. என்ன மாதிரி ஒரு பொம்பளை வாழ கூடாது, உன்ன போல ஒருத்த இந்த உலகத்திலே இருக்க கூடாதுடா. என்ன கொல்றதான சந்தோஷப்பட்டுக்காதீடி, இப்பத்தான் பொண்ண மேல அனுப்பிட்டு வர்றேன். பாவி, ஐயோ கிருஷ்ணவேணி, பாவி. நான் மட்டும் போக மாட்டேன்டி, அம்மையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போ. எப்படியா இருக்க மாப்ள? ஆளு செம்மையா இருக்காடா. எங்க மாப்ள பிடிச்ச? ஏய், அத நான் போன்லயே சொன்னல, சவாரி போயிட்டு வரும்போது தானா வந்து சிக்கினான். அதான் அவளை அள்ளிட்டு வந்துட்டேன். கழுத்துல கிடக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை விட்டு ஓடி வந்த மாதிரி இருக்கா. நீ செம்ம வேட்டதான் மாப்ள. ஆமாண்டா, செம்ம வேட்டதான். சரக்கு அடிக்கிறோம். ஏய் மாப்ள, போறாடா. Thank you.
சுப்ரமணி வந்துட்டியா? சுப்ரமணி என்னை தேடி வருவேன் எனக்கு தெரியும். யாரு? வா, நான் இங்க இருக்கேன் சுப்ரமணி. சுப்ரமணி, அவ்வளவு சுப்ரமணி. சுப்ரமணி, ஒரு வழியா அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு ஊருக்குள்ள கூட்டு வந்துட்ட போல இருக்கு. சுப்ரமணி என்ன மன்னிச்சிருப்பா? சுப்ரமணி, என்னால முடியல மகாலட்சுமி, அவங்க என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சில வயசுல இருந்து கூடவே ஒன்னாமலா சுத்தின வயலுங்க, அவங்க உசரை காப்பாத்த முடியல மகாலட்சுமி. அது போல கிருஷ்ண வெளியில கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என் கல் முன்னாடி அவங்களை கொல்ல விட்டாங்க. சுப்ரமணி, நடந்தது நடந்து போச்சு, எதுக்கும் கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன். வா வா. இவங்க வளர்க்குற செம்மறியாடு மனுஷ வாடை அடிச்சதுன்னா முன்னாடி கேணின்னு கூட பாக்குறது இல்லைங்க. எட்டி சாடி போடுதுங்க. சரி, ஒத்தாடு சாடுதுன்னு மத்தாடு சும்மா இருக்குதுங்களா, பின்னாடியே சாடி போடுதுங்க. ஆனால் அந்த மனுஷன் மட்டும்தானுங்க, தான் பொழைக்கிறத விட மற்றவங்க பொழைக்க கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆட்டை வெட்டுறதுக்கே தயங்குற இந்த மதுரக்கார பையன், ஒரு பொண்ணுக்கு மான பிரச்சனைனா ஆளை வெட்ட கூட தயங்க மாட்டாங்க.